வணக்கம். அன்பும் அறனும் உடைத்தாயின் நில்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. கஜானனம் பூத கணாதி செய்வதம் கவித்த ஜம்போ பலசாரபட்சதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாத பங்கஜம். விநாயகனுடைய பாதம் தொட்டு தினபூமி நேயர்களுக்கு, தினபூமி சந்தாதாரர்களுக்கு, அன்பான 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த குருபெயர்ச்சியினுடைய பலன் விகாரி வருஷம் 2019லிருந்து 2020 வரைக்கும் உள்ளான இந்த குரு பயிற்சி பலன் என்னங்கிறத இதனுடைய விரிவாக்கத்தில் பார்க்கலாம். குரு பயிற்சினா என்ன? குருங்கிற கிரகம் நவகிரகத்தில் வடக்கு திசை நோக்கி தேவகுரு என்று சொல்லப்படுகின்ற வியாழன், சுக்கிரனுக்கு முதல் கிரகம், புதனுக்கு அடுத்த கிரகம். இந்த தேவகுருவானவர் நம்ம ஜூபிட்டர்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில். இந்த குருவானவர் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகிறார். இந்த ஒரு ராசிங்கிறது என்ன? ஒரு மாத காலத்திற்கு உண்டான ஒரு தமிழ் மாதம் உள்ளடக்கினது ஒரு ராசி. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 12 ராசிகளும் 12 மாதங்களுக்கு உட்பட்டவை, தமிழ் மாதங்களுக்கு. அதனால தான் நம்ம தினபூமியில் என்ன சொல்கிறோன்னா தமிழ் மாத பலனை சிறப்பாக சொல்கிறோம். உங்களுக்கு ராசி பலன் எடுத்தீங்க அப்படின்னாக்கா தினப்பலன் இருக்குது, மாசப்பலன் இருக்குது, வாரப்பலனும் இருக்குது. இந்த தினப்பலன் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அன்றென்று மாறக்கூடிய விஷயத்தை வச்சு தினப்பலன், அது சந்திரபலன் என்று சொல்லக்கூடியது. சந்திரபலம், சந்திரபலன், அது தினப்பலன். வாரப்பலன்னா அந்த 7 நாளைக்கும் உள்ளடக்கின ஞாயிறு முதல் சனிக்கிழமை வர, ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு முதல் நாள். 1, 5, 7, 9 இருந்தால் குருபலன்னு சொல்லி இப்போ அதை ஒரு சிம்பிளாக கொண்டு வந்து மூடி மறைச்சிட்டாங்க. அப்படி கிடையாது. இந்த குரு பயிற்சியில் 1, 4, 5, 7, 9, 10, 11 இந்த 7 இடங்கள். 1 லக்னபாவம் திரிகோணத்திலையும் அது லக்னபாவம், அதாவது 1 இடம்ங்கிறது திருகோணத்துக்கும் உண்டு, கேந்திரத்துக்கும் உண்டு. 1 கேந்திரம் திருகோணத்தில் 1 திரிகோணம். அடுத்தது 4 சதுர்த்த கேந்திரம்னு சொல்லக்கூடியது 4 இடம், அது அர்த்தாஷ்டமம்னு சொல்லுவாங்க, 8 பாதி, ஆனால் அது வந்து கேந்திரம். அடுத்தது 5 திரிகோணம், ஒரு ராசிக்கு 5 இடம் திரிகோணம்னு சொல்லக்கூடியது. அடுத்தது 7, இந்த 4 கேந்திரத்தை விட பெரிய கேந்திரம் 7 இடத்து கேந்திரம். அடுத்தது 9, 5 விட பெரிய திரிகோணம் 9 இடம். அடுத்தது 10, 10 இடம்ங்கிறது லக்ன கேந்திரத்தில் 1, 4, 7 விட சிறப்பு வாய்ந்தது 10. அடுத்தது 11, பாக்கியம்னு சொல்லக்கூடிய லாபத்தை கொடுக்கக்கூடியது 11 இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் கெடுக்காத நிலை கொண்ட ஒரு சுபாவம் கொண்ட ஒரு அமைப்பு 11 இடம். இந்த 7 இடங்களிலே குரு இருந்தாலோ அல்லது குரு பார்வை பெற்றாலோ அது குருபலன் உள்ள இடம். இதில் விசேஷமாக சூஷுமாக ஒரு ரகசியமாக பார்க்கக்கூடியது குரு 2 இடத்தை. அதனால் 2 நல்லது செய்யும் குரு. 2 பார்வைக்கு நல்லது பண்ணும், ராசிக்கு 2 இடத்துல இருந்தாலும் நல்லது பண்ணும், லக்னத்தில் சொந்த வீட்டில் ராசியில் இருந்தாலும் நல்லது பண்ணும், 4 இருந்தாலும் கேந்திர பலம் நல்லது பண்ணும், 7 இருந்தாலும் கேந்திர பலம் நல்லது பண்ணும், 5 இருந்தாலும் திரிகோண பலம் நல்லது பண்ணும், 9 இருந்தாலும் திரிகோண பலம் நல்லது பண்ணும். அதனுடைய இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தை பார்ப்பதோ ரொம்ப விசேஷமானது. இந்த குரு நவக்கிரகத்திலே வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய தேவகுரு. இந்த குருவுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான். அவருடைய கோலம் குருவினுடைய கோலமாக தட்சிணாமூர்த்தி கோலம், தென் திசையை நோக்கி இருப்பவன் அது தட்சிணாமூர்த்தி. இவருக்கும் அவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த குரு தான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க பயிற்சியாக வர்றாரு. அவர் 64 மூர்த்தத்தில் சிவபெருமானுடைய 64 மூர்த்திகளிலே ஒரு மூர்த்தியானது தட்சிணாமூர்த்தி. இந்த குருவினால் ஏதாவது கெட்ட தாக்கம், கெட்ட இடத்தினுடைய பார்வைகள்லாம் இருந்ததுன்னா அந்த குரு நமக்கு சரி பண்ணிடுவார் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தட்சிணாமூர்த்தியை நம்ம வணங்கணும். அந்த தட்சிணாமூர்த்தியில் கூட 8 கோலம் உண்டு. மேதா தட்சிணாமூர்த்தி, ஞான தட்சிணாமூர்த்தி, சிவதட்சிணாமூர்த்தி, ஹரிதட்சிணாமூர்த்தி, யோக தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் 8 தட்சிணாமூர்த்தி இருக்குது. இந்த 8 தட்சிணாமூர்த்தியும் நாம் வணங்கும்பொழுது இந்த குருவினுடைய தாக்கம் அதுக்கு குறையும். இப்போ வியாழக்கிழமை நம்ம போய் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு வந்து கொண்டக்கடலையை தூக்கி போடுறது, விளக்கு, அதாவது அங்கே அது சாமிக்கு பக்கத்தில் எதெல்லாம் வைக்கூடாதோ எல்லாத்தையும் பண்ணிடணும். அப்படி இல்லை, நவகிரகத்தில் குருவுக்கு விளக்கு போடணும். இது எத்தனை விளக்கு போடணும்? குருவனுடைய திசாபுத்தி எத்தனை வருஷம்? 16 வருஷம். அப்போ 16 விளக்கு போடணும்.
உங்களுடைய ஒன்றையும் சேர்த்து 17 விளக்காக போட்டுடணும். உங்களுடைய ராசியையும் சேர்த்து 17 விளக்காக போட்டுடணும். இதை நீங்கள் போனீங்கன்னா ஆலங்குடியில் போனீங்கன்னா அங்கே அத்தனை விளக்கு சொல்லுவாங்க. திருவெண்காடு போனால் புதனுக்கு அத்தனை விளக்கு சொல்லுவாங்க. குருவனுடைய புதல்வன் புதன், அங்கேயும் அதே தான் கணக்கு. அதனால் ஒரு ராசிக்கு இத்தனை விளக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் ஜென்ரலாக பார்த்தா குரு பெயர்ச்சிக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் 16 விளக்கு போட்டுவாங்க. குரு திசை நடப்பவர்கள் 16 விளக்கு போடுங்க. குரு ஒரு பிரச்சனையாக இருக்குது, 8ஆம் இடத்துல இருக்குது, ஒரு 4ஆம் இடத்துல இருக்குது, ஒரு 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாபமான இடத்துல, பார்வை இல்லாத இடத்துல இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் நீங்கள் குருவுக்கு 3 விளக்கு போடலாம். அதாவது குருவுக்கு என்ன, 3 விளக்கு, 3 தீபம், அதை விட்டால் 7 தீபம், அதையும் தாண்டினா 16 தீபம், அதுக்கு மேலே உங்கள் ஜோசியர் என்ன சொல்கிறாரோ அது பிரகாரம். இதையெல்லாம் குருவுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள்னு வச்சுக்கணும். இந்த கொண்டக்கடலையில் மாலை போடுறதுங்கிறத விட கொண்டக்கடலையே முதல் நாள் இரவு ஊற வச்சு அடுத்த நாள் அதை வந்து அப்படியே பச்சையாக எடுத்துகிட்டு போய் சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி ஒன்று அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுங்க. இல்லை அதை வாங்கிக்கிறவங்க 4 பேர் தாராளமாக ஒரு 4 கொண்டக்கடலையே கொடுத்துட்டு வரலாம், விநியோகமாக பண்ணலாம். அது ரொம்ப சத்தான பொருள். கொண்டக்கடலைங்கிறது சத்தான பொருள். ஆதி காலத்தில் சுண்டல்னால் கொண்டக்கடலை தான். அந்த கொண்டக்கடலையானது குருவனுடைய தானியம். குரு வந்து ஒரு கிரகம், குரு கிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் பலம் இல்லாமல் இருந்தால், மேஷ அதாவது ரிஷபராசிக்காரர்களும் துலா ராசிக்காரர்களும் எப்பொழுதுமே இந்த கொண்டக்கடலையை வார வாரம் நிவேதனம் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது என்ன எடுத்துகிட்டு போனோம், ஒரு 100 கிராம் கொண்டக்கடலையை வெறுனை தாளிக்காமல் பச்சையாக ஊற வச்சு அப்படியே எடுத்துகிட்டு போங்க. ஒரு 1/2 கிலோ கொண்டக்கடலையை ஊற வச்சு அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதியை தாளித்து கொண்டு போங்க. இந்த நிவேதனம் பண்ண அந்த கொண்டக்கடலையை அதில் கலந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வாங்க. இதுதான் உண்மையிலையுமே குருவுக்காக இருக்கக்கூடிய விரதம், குருவுக்காக நாம் செய்யக்கூடிய தானம். குரு சரியில்லை என்று சொல்லக்கூடிய ராசிகளுக்கு இந்த வியாழக்கிழமை விரதம் இருந்து குருவனுடைய பொன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொன்னவனுக்கு நாம் விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபட்டு வந்தோமானால் குருவனுடைய தாக்கம், கெட்ட தாக்கம்னு சொல்லக்கூடிய தாக்கம் எதுவுமே வராது. பொதுவாக இயற்கையிலேயே குரு வந்து சுபாவத்தில் ரொம்ப சுபர், ரொம்ப நல்லது பண்ணுவார். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு சில கட்டங்களை கொடுப்பார். அர்த்தாஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு சில வேலைகளை கெடுப்பார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நம்ம உடல் ரீதியாக வியாதிகளை கொடுப்பார். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுப விரயத்தை கொடுத்து நம்ம சேர்த்து வச்ச காசெல்லாம் அஷ்டமத்திலையும் விரயஸ்தானத்தில் 12ல் இருக்கும்போதும் செலவு பண்ண வச்சுருவார். திரும்ப புதுசாக சம்பாதிக்கிறது. ஆக இந்த குரு பயிற்சின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன விளக்கம் ஒரு முன்னுதாரணம். குரு பயிற்சி வருடத்திற்கு ஒரு முறை 365 நாளைக்கு ஒரு முறை வராரு. இப்போ இந்த வருஷம் 29/10/2019 ஆரம்பித்து அடுத்த வருஷம் 11/2020 தான் அந்த குரு பயிற்சி வருது. அந்த 11/2020 வரைக்கும் ஆக மொத்தம் 1 வருட காலங்களுக்கு இந்த குரு 3 நட்சத்திரத்தில் இருக்கார். 3 நட்சத்திரம்னா என்ன, இப்போ விருச்சிகத்தில் கேட்டையோடு முடிஞ்சு போயிடுது. கேட்டைக்கு அப்புறம் என்ன, 3 நட்சத்திரம். இந்த 12 மாத காலத்துக்கு 3 நட்சத்திரங்கள், அதாவது 2.5 நட்சத்திரம், அளவாக சரியாக அளவு சொல்லணும்னா 2.5 நட்சத்திரம். இப்போ தனுசில் வந்து குரு உட்காரும் பொழுது, விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு குரு வராரு. அந்த குரு வரும்பொழுது முதல் 3 மாதங்களுக்கு 3 நட்சத்திரம் அப்படிங்கிறதுல இருக்கார். இந்த விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு குரு பெயர்ந்து வரும்பொழுது முதல் நட்சத்திரம் என்ன, மூலம். அந்த 3 நட்சத்திரம் 4.5 மாதங்கள். அடுத்தது பூராடம், அதில் 1.5 மாதங்கள். அடுத்தது உத்தராடம், 2 பாதம், அதில் 1-3 மாதம். இது நடுவில் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பங்குனி மாதம், 28/3 சொல்லக்கூடிய அந்த பங்குனி மாதத்தில் அந்த 1 மாதம் வரைக்கும், பங்குனி மாதம் வரைக்கும் குரு அதிசார பலன். எப்படி 2019 அதிசாரத்தில் இருந்தாரோ அதே போல் அதிசாரம். அதிசாரம்னா என்ன, வேகமாக முன்னாடி நட்சத்திரத்துக்கு போயிட்டு, இப்போ உத்தராடம் 2 பாதம் தனுசில் வருது இல்லையா, மீதி பாதியாக பிரித்தா இதில் பாதி அதில் பாதி மகரத்தில் பாதி உத்தராடம். அப்போ மகரத்துக்கு போயிட்டு 1 மாதம் அங்கே இருந்துட்டு திரும்ப விருச்சிகத்துக்கு, இது தனுசுக்கு வந்துடுறார். அது அதிசார பலம்னு சொல்லக்கூடியது. இந்த அதிசார பலம்னா என்ன ஆகும், அந்த 1 மாதத்துக்கு மட்டும் நம்ம ஓடிட்டே இருக்கக்கூடிய விஷயம், கட்டப்பட்டுகிட்டே இருக்கிறவனுக்கு 1 மாதம் ரிலீஸு. நல்ல சுகமாக இருக்கிறவன் 1 மாதம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல பலன்களை பெறக்கூடியவர்கள் அந்த 1 மாதம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கெட்ட பலனை அனுபவிக்கக்கூடிய அந்த 1 மாதத்துக்கு அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு ரிலீஸ் டைம், ஒரு ரிலாக்ஸ் டைம். இது குரு அவர் தன்னை வருத்தி கொண்டு நமக்கு நல்லது பண்ணுறார். சூரியன், சோமன், செவ்வாய், சொற்புதன், சுக்கரன், சனி, ராகு, கேது, இத்தனை கிரகங்கள்
எந்தெந்த இடத்துல இருக்கோ அதனுடைய குரு பார்வை எந்தெந்த இடத்துக்கு வருதோ அதை வச்சு கணிச்சு தான் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலனானது இங்கே சொல்லப்படுகின்றது. அதனால் சும்மா ராசிக்கு சொல்லிட்டோம் அப்படிங்கிறத விட அந்த ராசிக்கு என்ன பலனை வந்து இந்த குரு கொடுப்பார், குரு பலன்னா குரு மட்டுமே கொடுப்பார் அப்படிங்கிறத வச்செல்லாம் சொல்ல முடியாது. மற்ற கிரகங்களை வச்சு தான் அந்த குரு பலனையும் சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு பதிவை உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு இப்போ இது ராசி பலனை தொடர்ந்து சொல்லப்படுகின்றது. எல்லாரும் குருவனுடைய அருளாலே அந்த குருவரலை திருவருளாக பெற்று எல்லா ராசிக்காரங்களும் மேன்மையடைய வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது ராசி பலன். அன்பார்ந்த விச்சிகராசி அன்பர்களே, விச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த 2019 விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் ஆரம்பித்து ஒரு வருட காலத்துக்கு நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலனை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். 29/10/2019 நீங்கள் காத்தால் தூங்கி முழிச்சு எழுந்திரிச்சிருக்கும் போது குருவானவர் உங்கள் ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு போயிடுறார். விச்சிகராசி அன்பர்களுக்கு சொந்த ஜாதகத்திலே நல்ல வலுவுள்ள கிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு எந்த காலத்திலையும் எக்காலத்திலையும் கட்டம் கிடையாது. இப்போது மேஷம் விருச்சிகம் ரெண்டுக்கு அதிபதி செவ்வாய், மிதுனம் கன்னி ரெண்டுக்கு அதிபதி புதன், தனுசு மீனம் ரெண்டுக்கு அதிபதி குரு, ரிஷபம் துலாம் ரெண்டுக்கு அதிபதி சுக்கரன், மகரம் கும்பம் இது ரெண்டுக்கு அதிபதி சனி. அப்போது ரெண்டு ராசிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் சில ராசிகளுக்கெல்லாம் நல்லது பண்ணும், சில ராசிகளுக்கெல்லாம் கெடுதல் பண்ணும். அதில் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய அதே கிரகம் இன்னொரு இடத்துல கெடுதல் பண்ணக்கூடிய இடமான ராசி ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இடத்துல அதிபதி செவ்வாய், உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய். அப்போ அவர் எங்கே இருந்தெல்லாம் நல்லது பண்ணுவார், எங்கே இருந்தாலாம் கெட்டது பண்ணுவார்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. உங்கள் 2 இடத்தினுடைய குரு 5 அதிபதி, இது ரெண்டுமே ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்லது. அப்போ குரு உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார், எந்த இடத்துல இருந்தாலும் நல்லது பண்ணுவார். விச்சக ராசிக்காரங்க 7 கஷ்டப்பட்டேன், 8 கஷ்டப்பட்டேன், 9 கஷ்டம் இருக்கும், அது என்ன குருனாலையா? குரு பயிற்சியில் வந்து ஆகா ஓகான்னு சொல்லிட்டு நடக்கலைன்னா எனக்கு எதுவுமே நடக்கலை. மற்ற கிரகங்களும் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகங்கள் இருக்குது, கெடுதல் பண்ணக்கூடிய கிரகங்கள் இருக்குது. நான் அதான் சொன்னேன், 2 இடத்துக்கு அதிபதியும் அவர் தான், 5 இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் குரு, இது சப்ஜெக்ட் வச்சுங்க. அடுத்தது 3 அதிபதி சனி, 4 அதிபதி சனி. 3 அதிபதி சனி உண்மையிலுமே நல்லது பண்ணுவார், 4 அதிபதி சனி கும்பராசியில் சனி வரும்போதெல்லாம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் கும்பத்தில் சனி இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், அந்த ஆட்டம சனியினுடைய வேலையை காமிக்கும். அப்போ 3 சனி நல்லது பண்ணுமா, 4 சனி நல்லது பண்ணுமா, இல்லை கெடுதல் பண்ணுமா? எதுவும் பண்ணாது. அவர் இப்போ 2 உட்காந்துருக்கார், 2 உட்காந்தால் கண்டிப்பாக 3 உண்டான வேலையும் செய்வார், 4 உண்டான வேலையும் செய்வார். ஏங்க, உங்களுக்கு ஒரு நட்பாக இருக்கிறவர், அவர் திடீர்னு உங்களுக்கு சொந்தக்காரர் ஆகிடுறாரு, அதான் இப்போ சாதாரணமாக நடக்குதே. நண்பனாக வரும், அந்த நண்பன் கடைசியில் நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளைய வந்துடுறோம், ஏன்னா நண்பனுக்கே தெரியாமல் நண்பனுடைய உறவுகளில் விருப்பப்பட்டுறான், அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க, இதுதான் உண்மை. அந்த மாதிரி இந்த சனி 3 உண்டான சனியும் 4 உண்டான சனியும் 2 இடத்துல உட்காந்துருக்கிறதுனால முழுக்க முழுக்க குடும்ப விஷயத்தில் நீங்கள் என்னென்ன முயற்சியெல்லாம் எடுத்தீங்களோ அதெல்லாம் நடக்கும். வீடு வாங்கணுமா நடக்கும், நிலம் வாங்கணுமா நடக்கும், நகை போக்குவரத்து வாங்கணுமா நடக்கும், வண்டி வாகனம் வாங்கணுமா நடக்கும். ஆனால் கையில் இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சிரும், கடன் வாங்கித்தான் எல்லாத்தையும் வாங்கணும், இல்லைன்னா கையில் இருக்கிற சேவிங்ஸ் பூரா போயிடும். இது எப்போலேருந்து? சனி பெயர்ச்சியிலேருந்து உங்களுக்கு அப்படி தான். அப்போ அந்த இடத்துக்கு குரு வர்றார், இது ஒரு சப்ஜெக்ட் வச்சுங்க, சனியோட குரு சேர்றார். அடுத்தது 6 உண்டான செவ்வாய் ஒரு மாதத்துக்கு அப்படி மாறி வரும்போதும் அந்தந்த குறிப்பிட்ட நாள்களில் குறிப்பிட்ட மாதங்களில் இடம் மாறி வரும்பொழுது 3, 4, 5 இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குரு பெயர்ச்சியும் போது 9, 10, 11 இந்த மாதிரி காலகட்டம் அந்த மாதிரி இடங்களில் பிரயாணம் பண்ணி வர்றார். அவரும் மார்கழி மாதம் வந்து ஒன்றா சேர்ந்துடுறார். அவர் 6 இடத்துக்கு அதிபதி. உங்கள் ராசிக்கு வரும்போதும் 11 வரும்போதும் 6 அதிபதியாக இருக்கிறவர், உங்கள் ஜென்ம ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் எங்கெங்கே இருந்தால் அவங்களுக்கு நல்லது பண்ணோம்? ஜென்மம் 2, 4, 5, 9, 11 இந்த இடங்களில் வரும்போது நல்லது பண்ணும் செவ்வாய். ஏன்னா நம்ம வீட்டுக்கே நம்ம வந்து கஷ்டம் கொடுத்துட மாட்டோமா? நம்ம வீட்டில் குப்பை இருந்தால் எடுத்து வெளியே தூக்கி போடுவோம், வெளியில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து நம்ம வீட்டில் போடுமா? போட மாட்டோம். அதனால் அந்த செவ்வாயானவர் உங்களுக்கு எந்த தொந்தரவையும் பண்ண மாட்டார் சில இடங்களில் வரும்போது மட்டும். அடுத்தது உங்களுக்கு 7 அதிபதியாக இருக்கக்கூடிய யாரு? சுக்கரன். அவர் தான் 12 அதிபதியாக இருக்கும். அப்போ அந்த சுக்கரன் அதே போல் சில இடங்களில் வரும்பொழுது சுபஸ்தானத்தில் சுபகிரகங்கள் வரும்பொழுது
நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு அமோகமாக நடக்கும், நிறைய நடக்கும். அதனால தான் விச்சிக ராசிக்கு ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்லுவாங்க. 12 கதிபதியாக இருந்தாலும் இடம் வாங்கக்கூடியது. நீங்கள் இருக்கக்கூடிய தெற்கு பகுதியில் இடம் வாங்கிறது, நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதை நீங்கள் மனசில் வச்சுருக்கீங்களோ அதில் எப்படியாவது கட்டப்பட்டு அதை வாங்கக்கூடிய அந்த ஒரு வல்லமை கொடுக்கக்கூடியது. அது எந்த பொருளாக இருந்தாலும் சில விஷயங்களை உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு குறைச்சல் வராது. இப்போ இந்த குரு பயிற்சியில் அந்த மாதிரி உங்களுக்கு விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடங்கள் வராது. தைரியமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். சரி, அடுத்தது 8, அவர் தான் புதன். உங்கள் ராசிக்கு 8 அதிபதி புதனாக வராரு, 11 அதிபதியும் புதன். அப்போது 8 வேலையை செய்கிறாரா 11 வேலையை செய்கிறாரா? 8 இடத்து வேலையைத்தான் கண்டிப்பாக செய்வார். 11 இடத்து வேலையை செய்கிறதுக்கு வேற ஆள் வருவாங்க. அது உங்கள் ராசியில் வரும்போது 11 கடந்து வரும்பொழுது நல்லது நடக்கும். எப்படி நல்லது நடக்கும்? அதை நல்லது நடக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். போய் ஒருத்தர்கிட்ட ஒரு பொருள் கேட்குறீங்க, பல தடவை உங்களை இழுத்தடிச்சு, சரி சரி இவங்க ரொம்ப நல்லவங்க, இவர் ரொம்ப கேரண்டியானவர், இவர் கொடுக்கறதுனால நமக்கு எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு நீங்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரிக்குயர்மெண்ட்டு, நீங்கள் போடக்கூடிய அப்ளிகேஷன் ரொம்ப தாமதமாக சேங்ஷன் ஆகும், நடக்கும். அது 11 வீட்டு வேலையை செய்கிறார். 9 சந்திரன் உங்களுடைய ராசிக்கு நீச்சமான ஒரு கிரகம். ஆனால் அவர் எந்த இடத்துல வந்தாலும் உங்களுக்கு சந்திராட்டமத்தை தவிர மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். அப்போவும் அந்த குருவினுடைய பார்வை அதுக்கு வந்துடுது. 7 பார்வையாக சந்திரன் அட்டமத்தில் வரும்போது குருவும், 7 பார்வையாக சந்திரனையும் பார்த்துறார், ராகுவையும் பார்த்துறார். அப்போது இந்த 8 இடத்துல யார் இருக்காங்க? ராகு இருக்கார். அந்த இடத்துல சந்திரனை சேரும்போது சந்திரன் ராகு தான் ஒன்றுக்கு ஒன்று பகைமையாக இருக்குமே தவிர, பகைன்னா பெரிய பகையெல்லாம் கிடையாது, ஒரு ஒவ்வாத கிரகமாக இருக்குமே தவிர, குரு பார்க்குறதுனால ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆகிடும். அந்த ரெண்டு கிரகமே உங்களுக்கு நல்லது தான் பண்ணும். சந்திராட்டமத்தில் கூட உங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு சொல்லும். சந்திராட்டமத்தில் நல்லது பண்ணுதோ கெட்டது பண்ணுதோ அதை நம்ம வந்து இப்படி எப்படி கணக்கு பண்ண முடியும்? சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் செய்யக்கூடிய வேலைகளில் எந்த தடங்களும் வராது. விச்சிக ராசிக்கு செய்யக்கூடிய வேலையில் தடங்கள் வராது சந்திராட்டமத்தில் இந்த குரு பயிற்சினால். சந்திராட்டமானால் 3 நம்ம வீட்டிலே இருந்துட முடியுமா? அந்த 3 வருமானம் யார் தருவாங்க? 3 குழந்தைங்களை யார் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க? 3 நம்ம வெளியூரில் உத்தியோகத்துக்கு போனால் எப்படி போகாமல் இருக்கிறது? 3 வியாபாரம் பண்ணால் எப்படி வியாபாரம் பண்ணாமல் இருக்கிறது? கண்டிப்பாக உண்டு. என்னென்னா கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னா வேணும்னே ஆரம்பிக்கிறார் நம்ம நினச்சிட்டு பேசாமல் இருந்துட்டோம்னா அதை ஆரம்பிக்கிறது அவரே அமைதியாகிடுவார். இது சந்திராட்டமத்தில் இருக்கக்கூடிய பலன்னு சொல்லலாம். இது 9 இருக்கக்கூடிய சந்திரன் லாபத்தையும் கொடுப்பார். அந்த சந்திராட்டம் 9 கட்டத்தை கொடுப்பாருங்களா? இது இப்போ குரு பார்வை இருக்கலாம், கட்டத்தை வராது. ஆக அதுலேயும் விருச்சிக ராசிக்கு லாபம் நல்லது. அடுத்து 10 விருச்சிகத்துக்கு 10 சூரியன். அவர் உங்களுக்கு அஷ்டம சூரியனாக வரும்போதும் சரி, 3, 6, 8, 12 வரக்கூடிய காலங்களில் சில கஷ்டங்களை கொடுக்குறார். ஆனால் அதுவும் இந்த ஆனி மாதம், சித்திரை மாதம், ஆனி மாதம், அதே ஆவணி மாதம், குருவனுடைய சூட்சம் பார்வையாக இருக்கக்கூடிய மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களுக்கு வரும்போது சூரியனும் உங்களுக்கு நல்ல அபாபலன், சுப பலனை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சில கிரகங்களை கணக்கு போட்டுக்கணும். எந்த கிரகம் எப்படின்னு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புடைய தன்மை மேலும் உயரும், கொஞ்சம் ரேங்க்கெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும். அது சின்ன குழந்தையிலேருந்தே திருமணமாகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த குருவனுடைய பார்வை 6 இடத்துக்கு படுது. அடுத்து குருவனுடைய பார்வை 7 பார்வையாக 9 இடத்துக்கு படுது பார்த்திங்களா? அதுதான் உங்களுக்கு யோகம். விச்சிக ராசிக்கு எது யோகம் அப்படின்னா, உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இதுவரைக்கும் வந்த கட்டங்கள் எதெல்லாம்லையும் கட்டம் வந்ததோ அந்த கட்டமெல்லாம் இந்த வருஷத்தில் வராது. பக்கத்து சீட்டில் வேலையில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பக்கத்து சீட்டுக்காரர் வேலையில் இருக்கிறவர் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டுருக்காரு அப்படின்னா அவர் இனிமேல் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டார். நீங்கள் கிளம்பும்போதெல்லாம் உங்களை சண்டை போட்டுட்ருக்கிறவங்க இது சண்டை போட மாட்டாங்க. தந்தை வழி உறவில் இருக்கக்கூடியவர்கள் இது வரைக்கும் கட்டமாக இருக்குது, பையன் அப்பாவுக்கு கொடுத்து உதவினார், இல்லை அப்பா வந்து பையனுக்கு கொடுத்து உதவினார், விருச்சிகராசி அப்பா வந்து பையனுக்கு கொடுத்து உதவினார், விருச்சிகராசி பையன் அப்பாவுக்கு கொடுத்து உதவினார்னா அதனால் வந்திருந்த சண்டைகள்லாம் சச்சரவுகள்லாம் எனக்கு திருப்பி உடனே கொடு அப்படின்னு சொல்லி கேட்டவங்கெல்லாம் கொஞ்சம் சரி சரி பாவம் கஷ்டப்படுறான் கொடுக்கும்போது கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிடும். இது இருக்குது. ஆனால் இதெல்லாம் நீங்கள் 5 கட்டப்படல, 7 கட்டப்படல, நடைமுறை கஷ்டம். அப்பப்போ இது ஆரம்பிச்சிருக்கும், இது முடிக்காமல் இருந்திருக்கும். அது இப்போ இந்த தடவை முடிவுக்கு வரலாம், வரும். 6 பார்க்குறாரு,
எட்டை பார்க்குறாரு, அடுத்தது பத்தாம் இடத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இதெல்லாம் விட்டுருங்க, பத்தாம் இடத்து பார்வை சிறப்பான பார்வை அப்படின்னு நீங்கள் வச்சுங்க. சிம்மத்தை பார்க்குறாரு, அப்போ பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் என்ன, மகம் பூரம் உத்திரம், அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்லது நடக்கும். இந்த ராசியில், விச்சிக ராசியில் இந்த மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம்லாம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் நல்லதாக நடக்கும் அப்படி வச்சுங்க. தொழில் சிறப்பாக இருக்கும். வியாபாரம், இதுவரை வியாபாரம் செய்யணும்னு நினச்சவங்க, இல்லை ஆரம்பித்து விட்டுட்டவங்க, இல்லை ஆரம்பிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, பணம் எங்கே இருக்குன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பண உறவு வரும். ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தான் வேல்யூ, அவர் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு வேல்யூ கொஞ்சம் கம்மி தான். குரு பார்க்குற இடத்துக்கு சிறப்பு, அதான ஜோசியம் சொல்லுது, குரு இருக்கிற இடத்த விட பார்வைக்கு சிறப்புன்னு. ஆனால் விருச்சிக ராசிக்கு குரு இருக்கிற இடம் சிறப்பு, மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் சிறப்பு. அதான் நான் சொன்னேன், அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால கட்டங்கள் விலகும். ஆனால் ரைட்டு, இதெல்லாம் ஒரு யோகமானது. அடுத்தது விருச்சிக ராசி இருக்கக்கூடிய மெயின் பிரச்சனை என்ன, குடும்பம் தான் மெயின் பிரச்சனை. நீர் பூத்த நெருப்பாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள், கணவன் மனைவி விஷயங்கள் கண்டிப்பாக அது அப்படியே தான் இருக்கும். விருச்சிக ராசிக்கு எப்படி ஆகா ஓகோன்னு பலன் வரும், அங்கே தான் சனி இருக்கார், அவரும் தானே உங்கள் எட்டாம் இடத்தை பார்க்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய கேது, அவர் கூட குரு சேர்றதுனால கேது புனிதமாயிடுறாரு, சனியும் புனிதமாயிடுது. அதனால் குடும்ப கட்டங்கள், அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி அன்யோன்யம் இல்லாத இருப்பவர்கள், மனைவனுடைய கை மேலோங்கி இருப்பவர்கள், விருச்சிகராசி மனைவி கை மேலோங்கி இருப்பவர்கள், விருச்சிகராசி கணவன் கை மேலோங்கி இருப்பவர்களுக்கெல்லாம் ஆப்போசிட் எதிர்பாலினம் கொஞ்சம் அடங்கி இருக்கும். நான் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, அடங்கிறதுனா என்ன, குச்சி எடுத்து நீங்கள் அடிக்கிறது இல்லை, பலர் பலன்னு அறையிறதில்லை, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க, அதுதான் அடங்கி இருக்கிறது. பாவம் இவர் கஷ்டப்படுறாரு, ஐயோ பொண்டாட்டி கஷ்டப்படுதே, அவளுக்கு அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வரும். ஆனால் அங்கே சனி கேது சேர்க்கை இவ்வளோ நாளாக இருந்தது, விருச்சிகராசி ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு பல கஷ்டங்கள், பல இன்னல்கள், விருச்சிகராசி பெண்ணாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கெல்லாம் பல விதத்தில் கஷ்டங்கள், இதெல்லாம் இருக்குது, இன்னும் இருக்குது, சனி பயிற்சி ஆகிற வரைக்கும் இருக்குது. ஆனால் குரு பயிற்சினால் கொஞ்சம் மட்டுப்படும். ரொம்ப ஜாத பரிஜாத யோகம், அபரிமிதமான யோகம், அனவா யோகம், சுனவா யோகம், அமல யோகம், ஹேமத்துரும யோகம், வேசி யோகம், வாசி யோகம், இது எல்லா யோகமும் வரும். அங்கே இருக்கக்கூடிய மெயின் யோகம் ஒன்று இருக்குது, அந்த யோகம் என்ன, எட்டாம் இடத்துல ராகு இருக்குது. அவரே முதல்ல உங்கள் கட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வச்சுருந்துருப்பார், இப்போ அதை சுத்தமாக அவருக்கு ஸ்க்ரீன் போட்ட மாதிரி மூடி இருக்கும், அதனால் அந்த யோகமெல்லாம் வேலை செய்யும். இப்போ சூரியனுக்கு ரெண்டில் ராகு கேதுக்களை தவிர மற்ற கிரகமாக இருந்ததுன்னா வாசி வேசி யோகம்னு சொல்கிறோம், கேமத்துரிமை யோகம்லாம் சொல்கிறோம். அந்த யோகங்கள்லாம் எப்படி வரும், இந்த ராசிக்கு சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துல நல்ல கிரகங்கள்லாம் இருந்ததுன்னா வரும், அது வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு அதெல்லாம் அந்த காலமெல்லாம் வருது. அதனால் உங்களுக்கு அபரிமிதமான யோகம் விருச்சிக ராசிக்கு. ஆனால் கடனில் இருக்கணும், மொத்த சேமிப்புகளும் கரையும், புதியதாக கடன் வாங்கணும், புதியதாக வண்டி வாகனம் வாங்கணும், புதியதாக வீடு வாங்கணும், இது எல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, அடுத்த இடத்துலேருந்து அப்படி எடுத்து இப்படி வாங்கணும், இல்லைன்னா அங்கே போட்டு வச்சுருந்ததை எடுத்து திறந்து பொட்டியை திறந்து பூட்டை உடச்சி வாங்கணும். இது வீடு மனை வாகம் சொத்து பத்தெல்லாம் வாங்கக்கூடிய யோகம். அப் இப்படி தான் வாங்கணும், வாங்குங்க, நல்லது தான். அப்படி வாங்கும் பொழுது உங்களுக்கு சில லட்சியங்கள் நிறைவேறும். இந்த வருடம் சில லட்சியத்தை வச்சுக்கணும், இந்த குரு பயிற்சியில் லட்சியம் வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும், நான் படித்தா இந்த படிப்பு தான் படிப்பேன் அப்படின்னு நீங்கள் லட்சியமாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படிப்பு கிடைக்கும், அடுத்த வருஷம் கல்லூரியில் சேரக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். அதனால் விருச்சிகராசி மாணவர்கள் இப்படி தான் நான் படிக்கணும், இது தான் எனக்கு வேணும், இந்த சப்ஜெக்ட் தான் நான் படிக்கணும்னு நினச்சி அதுக்குண்டான படிப்பு படிங்க, முயற்சி படிங்க. அந்த முயற்சி ஸ்தானத்து அதிபதி உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார், கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதிகபட்சம் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட தொழில், இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபம். இசை கலைஞர்கள் அவங்களுக்கெல்லாம் நல்ல காலம். சினிமா சப்ஜெக்டு சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்களுக்கு நல்லது, அவங்களுக்கெல்லாம் யோகம். தொழில் ஆரம்பிக்கணும் இவ்வளோ நாள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த திட்டமிடுதலும் ஆரம்பிக்கிறதும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது, அதுக்கு இந்த ரெண்டாம் இடத்து குரு உதவி பண்ணுவார், நல்லது நடக்கும் கண்டிப்பாக.
ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு எல்லா விஷயத்திலையும் பொறுமையை கையாண்டு ஒரு விஷயத்தை சீர்தூக்கி பார்த்து இதை செஞ்சால் இதுதான் ரிசல்ட்டு, இப்படி போட்டால் இப்படித்தான் கணக்கு, இந்த கணக்கை இப்படி போட்டால் தான் இப்படி ரிசல்ட் வரும் அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்தீங்கன்னா உங்களை வந்து யாரும் எதுவும் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அடுத்ததாக இந்த சனியும் கேதுவும் ராகுவை பார்க்குறதுனாலையும் குரு அந்த இடத்த பார்க்குறதுனாலையும் சில கஷ்டங்கள் வரும்னு சொன்னோம். அந்த கஷ்டங்கள் எதில் இருக்கும் அப்படின்னா உத்தியோகத்தில் செழிப்பு வரும். அது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கடல் கடந்து இருப்பவர்களுக்கு உத்தியோகத்தில் செழிப்பு வரும். எவ்வளோ நாள் ஏற்கனவே வந்திருக்கும் இந்த உத்தியோகத்தில், ஏன்டா நம்ம தொடர்ந்து இருக்கோம், இதை செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பாக அதே இடத்துல தான் நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யணும். அதுதான் உங்களுக்கு லாபம். ரெண்டில் குரு இருந்தால் குருபலன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருமணம் நடக்காத இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். அதுவும் வெளிநாட்டில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இங்கே திருமணத்துக்கு உண்டான அந்த பாக்கியம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு இந்தியாவுக்கு எதுக்கு பலனை மாற்றி சொல்ல முடியும்? சில டிகிரி பாகை வித்தியாசம், அயனாம்சம், இந்த அம்சமெல்லாம் அந்த டிகிரிலாம் கொஞ்சம் மாறும் கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம். அதனால் இன்றைக்கி நடக்கிறது உங்களுக்கு மூணு நாளைக்கு பின்னாடி நடக்கும். இங்கே இந்தியாவில் வெள்ளிக்கிழமை ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா, விருச்சிக ராசிக்கு நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். அந்த மாதிரி இப்போ எப்படி கணிதத்துக்கும் பாக்கிய பஞ்சாயத்துக்கும் வித்தியாசம், கிரக பயிற்சியெலாம் வித்தியாசம் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசம் வரும். அதனால் பலன் கொஞ்சம் மாறும், தள்ளி போகும். அதனால் இங்கே இருக்கிற ஜோசியர் நாலாந்தேதி அம்மா ஒரு அம்மா வந்து பையனுக்கு கல்யாணம் ஆகலை எடுத்துகிட்டு போய் ஜாதகம் காமிக்கிறாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கார்த்திகை மாதம் கல்யாணம் நடந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாரு, கல்யாணம் செட் ஆகிடுங்கன்னு சொல்கிறாரு. அதே வெளிநாட்டில் இருக்கிற பையனுக்கு இங்கே பார்க்குறாங்க. அப்போ அவருக்கு எப்போ ஆகும் அப்படின்னா கார்த்திகை மாதம் ஆகாது, மாசி மாதம்தான் கிடைக்கும். அப்படி ஒரு கணக்கு நீங்கள் வச்சுக்கணும். இது உண்மையான விஷயம். இது விருச்சிக ராசிக்கு குழந்தை பாக்கியமானது கண்டிப்பாக தள்ளி போயிருந்தால் கூட இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும். கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டவர்களுக்கு அந்த கண்ணீரை துடைக்கக்கூடிய அந்த கிரகம் யாருன்னா இப்போது இந்த குரு பயிற்சி, குரு தேவகுரு. நீங்கள் ஆன்மீகத்தில் இருந்தால் ஆன்மீகத்து மூலமாக ஏதாவது ஒரு கடவுள் உங்களுக்கு அந்த கஷ்டத்தை நீக்குவார். உங்களுக்கு என்னென்ன கட்டம் இதுவரைக்கும் இருந்ததோ அந்த கட்டங்களை கண்கொண்டு பார்ப்பார். அடுத்ததாக அந்த வருஷத்தில் வரக்கூடிய ராகுகேது பயிற்சி வந்து பார்த்திங்களா, அப்போ ஜென்மத்தில் கேது வரும். ரெண்டாம் இடத்துல கேது இருந்ததுன்னா அந்த இருக்கக்கூடிய அந்த கேது அந்த இடத்துல குரு சேரும்போது எவ்வளோ நாளாக கணவன் வந்து மனைவியை அடிச்சிருந்தாலோ இல்லை மனைவி வந்து கணவனை ரொம்ப அடிமைப்படுத்தி வச்சுருந்தாலோ அதெல்லாம் கொஞ்சம் மாறும். அவர் சன்னியாச வாழ்க்கையை தான் வாழ்த்துட்டுருப்பார். அந்த வாழ்க்கையிலலாம் கொஞ்சம் விடுபட்டு ஒரு இல்லறவாசியாக மாறுவார். அடுத்து வரக்கூடிய ஜென்ம கேது இந்த கேது பயிற்சி நடுவில் வருது. அப்போ ஜென்மத்தில் கேது வரும்போது இதை விட கொஞ்சம் மோசமான பலர்லாம் இருக்கும். குடும்பத்திலேயே கண்டுக்காமலாம் போகக்கூடிய சூழ்நிலை வரும். அது யாராக இருந்தாலும் சரி, உனக்கு வேணுமா இட்லி வேணுமா, சரி சரி இட்லி வேணா நீ இட்லி செஞ்சு சாப்பிட்டுக்கோ, தோசை வேணா நீ செஞ்சு சாப்பிட்டுக்கோ, எனக்கு வேண்டாம். அப்போ இது என்னென்னா அடுத்தவர்களுடைய ஒரு வற்புறுத்தலுக்காக தான் இவங்க வாழ்க்கை நடத்துவாங்க. நிச்சய ராசிக்கு அந்த காலகட்டமும் இப்போ இருக்குது, வரப்போகுது. 40 வயசுலேருந்து 55 வயசு உள்ள வரை காலகட்டம் உள்ள நபர்களுக்கு இதுதான் கணக்கு. இப்போ ரெண்டாம் இடத்துக்கு எதுவும் அது தான், ஜென்மக்கு எதுவும் அது தான் பண்ணும். ஆனால் ராகு ஏழில் வந்துடுதில்ல, அப்போ கலத்திரஸ்தானத்துக்கு சில விஷயங்கள் பண்ணும் இல்லையா, அதனால் இந்த குரு பயிற்சியில் அது உள்ளடக்கி வந்துடுது. குருவுடைய பார்வை இருக்கிற வரைக்கும் ராகுனுடைய தாக்கம் உங்களுக்கு இல்லை. ராகு பயிற்சி ஆகி வந்துடுதுன்னா குருவுடைய சேர்க்கை வரைக்கும் கேதுவனுடைய தாக்கம் இல்லை. அப்போ ராகு கேது பயிற்சி மாறி வரும்பொழுது உங்களுக்கு அதனுடைய பலன் கொஞ்சம் மாறும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் வண்டி வாகனம் செலுத்துதல், அதிவேகமாக போகுதல், இல்லை யார் பேச்சையும் கேட்காமல் அடுத்தவங்களோட போகிறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடணும். அதே போல் குடும்பத்தில் சொல்லி ஒரு வேலையை நீங்கள் செய்யாமல் இருக்கக்கூடாது. பெரியவர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் பிரதான யோகம். இது குழந்தைகளாக இருக்கக்கூடிய 25 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு நான் சொல்லக்கூடியது. அதுக்கு மேலாம் உங்களுக்கு கல்யாணம் நினச்சின்னா நீங்கள் ஒரு தலைவர், குடும்பத்தலைவர், நீங்கள் ஒரு குடும்பத்தலைவி, உங்களுக்கே எல்லாமே தெரியும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாம். திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்களுக்கு இந்த அறிவுரை கண்டிப்பாக வேணும். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வரும். நமக்கு ஒத்து வராத சில விஷயங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி தோணும். இப்போ ஒரு தோல் வியாதி இருக்குது, டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் உடனே தக்காளி சாப்பிடாதீங்க, கத்திரிக்காய் சாப்பிடாதீங்கன்னு சொல்வார். அவர் சொன்னால் சொல்லிட்டு போகிறேன், நம்ம பாட்டுக்கு சாப்பிடுவோம் அப்படின்னா அவர் கொடுத்த மாத்திரை அங்கே வேலை செய்யாதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி உங்களுக்கு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும்,
ஆனால் உங்களுக்கு திடீர்னு ஒரு சின்னதாக ஒரு தோலில் ஏதோ ஒரு அரிப்பு வந்துடுது, ஒரு அலர்ஜி வந்துடுதுன்னா அப்போ அதை சாப்பிடாம தான் இருக்கணும். அந்த மாதிரி குடும்பம் வந்து உங்களுக்கு நல்ல குடும்பம், நல்ல எண்ணங்களை சொல்லி வளர்த்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு எது பேர்லேயோ ஒரு பேரில் ஒரு ஈர்ப்பு வந்துடும். அந்த ஈர்ப்பை நீங்கள் ரொம்ப அதிகமாக வளர்த்திட்டிங்கன்னா அது குடும்பத்துக்கு அலர்ஜி. நீங்கள் அரிப்பு இருக்கும்போது கத்திரிக்காய் சாப்பிட்ற மாதிரி கணக்கு. பின்னாடி என்னாகும் அப்படின்னா அந்த அலர்ஜி போன உடனேயும் இது அலர்ஜி ஆகிடும். நீங்கள் தேடிட்ட வாழ்க்கை அலர்ஜியாக போயிடும். இது உச்சிகராசிக்கு கடந்த 7 வருஷமாகவே இருக்குது. அதனால் இந்த வருஷத்துலேயும் இந்த குரு பயிற்சியிலையும் அதை நீங்கள் செய்யாதீங்க. அதாவது இனிமேல் கொண்டு புதுசாக செய்கிறவங்க செய்யாதீங்கன்னு சொல்லணும். ஏற்கனவே செஞ்சவங்க அதனுடைய கஷ்டத்தை அதை எப்படி நீக்கணுமோ நீக்கிக்கிட்டோம். ஆனால் நீங்கள் புதுசாக அதில் இறங்காதீங்க. நான் சொல்கிறது உச்சிகராசி பெரியவங்க இதை வந்து எடுத்து சொல்லணும். உச்சிகராசி குழந்தைகள் இருந்தால் பெரியவங்க, வீட்டில் இருக்கிற பெரியவங்க இதை எடுத்து சொல்லணும். அதனால் தவறுகளான எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுக்காதீங்க, தவறான பாதைக்கு போகாதீர்கள். அப்படி இருந்தால் இந்த 2வது இடத்தில் இருக்கக்கூடிய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு உண்மையிலையுமே உபரியாக அபரிமிதமாக ஒரு பாரிஜாத யோகமாக உங்களுக்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டு கொடுக்கும். ஆனால் கண்டிப்பாக குரு பயிற்சியில் நீங்கள் பரிகாரம் பண்ணி ஏற்றிடணும். விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பரிகாரம் உண்டு. அதனால் நீங்கள் பரிகார ராசியில் விருச்சிக ராசியும் ஒன்று. ஜென்மத்தில் இருந்த குரு 2வது இடத்துக்கு போகும்போது நல்லது தான் பண்ணும். அது அடிப்படை பொதுவான விஷயம். பொதுவிலே இது நல்லது. ஆனால் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது சில விஷயங்கள் இருக்கும். அதனால் திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கி எல்லோருக்கும் குழந்தை கிடைக்கும், உத்தியோகம் எல்லாருக்கும் உத்தியோகம் கிடைக்கும், தொழில் பண்ண முடியாதவங்களுக்கு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை வரும், விட்டு போன தொழிலை திரும்ப நடத்தலாம். ஆனால் அது எல்லாமே ரொம்ப பெரும் முயற்சிக்கு அப்புறம், சில கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் நடக்கும். அதனால் கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டங்கள் விருச்சிகராசிக்கு நல்ல பலனெலாம் கிடைக்க போகுது. அதுக்கெல்லாம் கடவுளுடைய அருள் இருக்கட்டும். அதனால் நீங்கள் விருச்சிகராசிக்காரங்க கொஞ்சம் சிரமம் பார்க்காம, மனசில் எந்த ஒரு கஷ்டமான நினைவுகள்லாம் இல்லாமல், ஒரு கடவுள் பிரார்த்தனையிலையும் வியாழக்கிழமை விரதத்தினாலையும் உங்களுக்கு எல்லாமே இந்த கட்டம்னு சொன்னது எல்லாமே மாறி நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளர்க வேணும் சுமதி. தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.